வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே தூ. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் நண்பர்களே. இன்றைய தினம் நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். இது குடும்ப அமைதிக்கான சிந்தனை மட்டுமல்ல, நம் ஒட்டுமொத்த வாழ்வையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக நிச்சயமாக இருக்கும். மகரிஷி அவர்கள் பல்வேறு சிந்தனைகளை நம்மிடையே கொடுத்திருந்தாலும் சில சிந்தனைகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு சிந்தனை தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். இது குடும்ப அமைதிக்கும் அடிப்படை இதுதான். குடும்ப அமைதி இல்லாம மற்ற உறவுகளில் நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் முழுமையாக நீக்கக்கூடிய சக்தி இந்த சிந்தனைக்கு உண்டு. எனவே இந்த சிந்தனையை நீங்க ஒரு முறை மட்டும் கேட்காமல் ஒன்றுக்கு பல முறை கேட்டு மகரிஷி அவர்கள் மகான்கள் சொல்லக்கூடிய சிந்தனையிலே நாம் முழுமையாக மாற்றம் பெற வேண்டும். சரிங்களா? சரி, அந்த விதத்துல இப்ப குடும்ப உறவுகள், குடும்ப அமைதி இல்லாமைக்கான ஒரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, புரிதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த புரிதலை பற்றி தான் பேச போறோம். எது ஞானம் என்று கேட்டால், சில ஆன்மீக அமைப்புகளுடைய வார்த்தை புரிதலே ஞானம், உணர்தலே ஞானம் என்று நிறைய சொல்லுவாங்க. ஆனா அதற்கு அடிப்படையா இருக்கிறது புரிதல். அந்த புரிதலே பல இடங்களிலே ஞானத்தை கொடுத்துகிறது. அதாவது நெருப்பு தொட்டால் சுடும் இல்லையா? இப்ப நெருப்பை நாம போய் நெருப்புல தொட்டுட்டு அது சுற்றுச்சுன்னு சொல்றமே தவிர அது மேல யாரும் கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை. நல்லா யோசித்து பாருங்க, சரிதானுங்களா? நெருப்பு மேல யாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை. ஏன்னா நெருப்பு சுடும் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் அதை புரிந்து வைத்திருக்கிறோம். அப்ப அந்த புரிதல் இருக்கிறதால நெருப்பே சுட்டு வைத்திருந்தாலும் அதனுடைய தன்மை அப்படித்தான் இருக்குதுன்னு நம்ம ஏற்றுக்கொண்டுறோம். அதனால் அங்க பெரிய பிரச்சனை இல்லை. இப்படி இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம், சைக்கிள்லயோ டூ வீலர்லயோ நீங்க போயிட்டு இருக்கீங்க, கார்ல போயிட்டு இருக்கீங்க, குறுக்கால ஒரு சின்ன குழந்தை உள்ள வந்துருச்சு, ஒரு பச்சை குழந்தை, ஒரு 3 வயது இருக்கும், அப்படியே நடக்க முடியாம நடந்து அப்படியே உள்ள வந்துருச்சு. உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் யோசித்து பாருங்களேன். எல்லாரும் போய் அந்த குழந்தையை பிடிச்சி யாராவது திட்டுவீங்களா, சத்தம் போடுவீங்களா, சரிதானா, அடிப்பீங்களா? பண்ண மாட்டோம். ஓடி போய் குழந்தை அடிபட்டிருக்கான்னு பார்ப்பீங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு பார்ப்பீங்க, அது அழுகும், கையில எடுத்து வச்சு கொஞ்சுவீங்க. இதைத்தான் பண்ணுவோம். யாரா இருந்தாலும் இதைத்தான் பண்ணுவோம். கொலகாரம் கூட இதைத்தான் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். இதே அந்த இடத்துல வேற யாராவது ஒரு நபர், ஒரு 30 வயது இளைஞர் ஒருத்தர் உள்ள வந்துட்டாருன்னா, இப்ப நம்முடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். கண்டபடிக்கு திட்டுவோம், முடிஞ்சா ஓங்கி அடிச்சு போடுவோம், சரிதானா? ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவோம். இதே ஒரு போலீஸ்காரர் அங்க வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளோட செயல்பாடு மாறிடும். ஒரு வயதான பாட்டி வந்தா ஒரு மாதிரி மாறும், ஒரு எருவு மாடு உள்ள வருது என்ன பண்ணுவோம், வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம், சரிதானா? பிரேக் போட்டு நின்னுக்குவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு போய் பேசவோ திட்டவோ முடியாது,
சரிதானா, கம்முன்னு இருப்பீங்க, அது பாட்டுக்கு கிராஸ் பண்ணிட்டு போகும், நீங்க பாட்டுக்கு போவீங்க. அப்ப ஒரே சூழல், ஆனா பலவிதமான நிகழ்வுகள் அங்க மாற்றம் இருக்குது, நபர் பொறுத்து மாற்றம் இருக்குன்னா அங்க மனோநிலை மாறிட்டே இருக்கு பாருங்க. இதுதான் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது. இப்ப ஏன் நமக்கு ஒரே மாதிரி நம்ம செயல்படல அப்படின்னா, நம்ம மனோநிலையில புரிதல் மாறிட்டே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப குழந்தைன்னா அது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம மனதில் ஒரு புரிதல் இருக்கிறதுனால குழந்தை உள்ள வந்தா நீங்க டென்ஷன் ஆகல. அதே போல ஒரு எருமை மாடு இப்படித்தான் இருக்குன்னா நம்ம டென்ஷன் ஆகல. ஆனா ஒரு இளைஞர் உள்ள வர்றாரு, அங்க என்ன நமக்கு புரிதல் இருக்குன்னா, இவர் வேணும்னே வர்றாருன்னு நம்ம வந்து மனதில புரிந்து கொள்கிறோம், அதற்கு நம்ம டென்ஷன் ஆகிறோம். ஒரு போலீஸ்கார் வந்தாருன்னா டென்ஷன் ஆகல, சரிதானுங்களா? அப்ப நம்ம மனதினுடைய புரிதல் எப்படி இருக்கோ அப்படி நம்முடைய செயல்பாடு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அப்ப செயல்பாட்டுல சேஞ்ச் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம என்னன்னா, யாரு உள்ள வந்தாலும் கோபப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி செயல்பாட்டுக்கு வர்றப்ப நடக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம புரிதல்ல மாற்றம் வராத வரைக்கும் செயல்ல மாற்றம் வராது. புரியுதா உங்களுக்கு? நம்மளோட புரிதல் தான் செயலை வந்து ஊக்குவிக்குது. பச்சை குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அது தெரியாம வந்திருக்கும் அப்படிங்கிற உங்க நம்ம மனதில் இருக்கிற புரிதல் அங்க போய் அதை அன்பும் கருணையுமா பேச வைக்குது, கொஞ்சம் வைக்குது, சரிதானுங்களா? அதே இன்னொரு நபர் வர்றப்ப நம்மளுடைய புரிதல், இவர் வேணும்னே வந்துட்டாரு, ஏதோ செல்போன் பேசிட்டு திமிரா வர்றாரு அப்படி ஏதாவது நம்ம புரியறப்ப அந்த இடத்துல நம்ம டென்ஷன் ஆகி சத்தம் போடுறோம். அப்ப நம்முடைய இலக்கு நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, யாரையும் வெறுக்க கூடாது அப்படின்னா, அதற்கு புறத்தில் இருக்கிற நபர் மாறி பிரயோஜனம் இல்லை, மாற வேண்டிய அவசியமும் இல்லை. அகத்தில் இருக்கிற நம்முடைய புரிதல் மாறினால் போதும். நல்லா இந்த இடத்த ஆழமா நீங்க உள் வாங்கணும், சரிதான? அப்ப அகத்தில் புரிதலே ஞானம். அப்ப ஒரு மனிதன் துன்பம் இல்லாம வாழணும்னா அகத்தில் புரிதல் இருக்கணும். இப்ப அந்த குழந்தை அடிபடாம நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா உங்க மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும், திருப்தி வரும். யோசித்து பாருங்க. இதே அந்த பையன் அடிபடாம நிக்கிறான்னா அவன் மேல உங்களுக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும், இல்லையா? அப்ப ஒரு புரிதல்ல நீங்க சந்தோஷப்படவும் முடியும், இன்னொரு புரிதல்ல நீங்க துக்கப்படவும் முடியும். இப்ப பாருங்க, இப்ப உங்க கையில ஒரு செல்போன் இருக்கு. எல்லா செல்போனும் குறைஞ்சது 10,000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். 10,000, 20,000, 50,000, 1,00,000 வரைக்கும் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கலாம். இப்போ அந்த செல்போன் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, தொலைஞ்சு போச்சு. இப்போ உங்களோட புரிதல் நார்மல் பர்சனா இருந்தா, ஐயோ செல்போன் போச்சு, தொலைஞ்சு போச்சு, அப்படி வச்சிருந்தனே அந்த போட்டோ இருந்துச்சு, அவ்வளோ கான்டாக்ட் இருந்துச்சு, அத்தனை நம்பர் இருந்துச்சு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் இருந்துச்சு, எல்லா டீட்டெயில் அதில் தான் இருந்துச்சு, எல்லாமே போச்சே போச்சே, இல்லையா? எப்ப வரைக்கும் இது? பல வருஷத்துக்கு கூட தொடரும். 10 வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் தொலைஞ்சதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருப்போம், பிரயோஜனமே இருக்காது, சரிங்களா? இதே இன்னொரு புரிதல் இருக்கு. என்ன புரிதல்? என்னுடைய கர்ம வினை, நான் இப்பிரிவிலேயே முற்பிரிவிலேயே யார்கிட்டயும் ஒரு 10,000 ரூபாய் வாங்கி கொடுக்காம விட்டுருப்பேன், சரி, இல்லாட்டி யாராவது ஒரு பொருளை நான் எடுத்திருப்பேன், தெரியாது, புரியுதா இல்லைங்களா? எத்தனை ஜென்மமா எடுத்துட்டு வர்றோம். இப்ப நம்ம செல்போன் ஒருத்தர் எடுத்த மாதிரி நாம ஒருத்தன் செல்போன் எடுத்திருக்கலாம், இப்போ எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், செல்போன் எடுத்திருக்கலாம், இல்லாட்டி அதே மதிப்புடைய வேறொரு பொருள் எடுத்திருக்கலாம், சரிண்ணா? அப்ப இப்படி வந்து என்னோட பொருள் நான் எதுலயோ முன் ஜென்மத்துல ஒரு பாவம் பண்ணி வச்சிருக்கேன், அது இந்த செல்போனோட போச்சு, இறைவா உனக்கு ரொம்ப நன்றி, சரிதானுங்களா? இறைவா உனக்கு ரொம்ப நன்றி, செல்போன் போச்சுன்னு பல வருஷமா புலம்பராலையும் பாக்குறோம், செல்போன் போச்சுன்னு இறைவனுக்கு நன்றி சொல்றவங்களையும் பாக்குறோம். பரவாயில்ல இறைவா, இந்த 15,000 ரூபாய் செல்போன் போனது பரவாயில்ல, இதே எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 15,000 ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் ஆகி வலி துன்பத்தை எல்லாம் உணர்ந்திருந்தாலும் அப்படியே நடந்திருக்கலாம் இல்லையா? 15,000 ரூபாய் எனக்கு போகணும்னு இருக்கிறது, எனக்கு ஒரு அடிபட்டு துன்பப்பட்டு நான் இழந்திருக்கலாம் இல்லையா? எனக்கு அப்படி கொடுக்கல. இதே என்னோட குழந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வந்து 15,000 ரூபாய் போயிருக்கலாம் இல்லையா? அப்படியும் இறைவன் எனக்கு கொடுக்கல, புரியுதா இல்லைங்களா? ஜஸ்ட் ஒரு செல்போனை தூக்கி இறைவன் என்னுடைய கர்மாவை கழிச்சுட்டான், இறைவனுக்கு நன்றி, இதை எடுத்துட்டு போனவங்களுக்கு நன்றி, சரிதானுங்களா? இப்படி சொன்னீங்கன்னா ஒரே செயல் தான், ஆனா நீங்க இப்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க.
ஒரே செயல் தான் உங்களை மகிழ்ச்சியும் படுத்தும் துக்கமும் படுத்தும். ஆனா உங்களோட புரிதல் எப்படி இருக்கு? சரிதானே, வீட்டுக்காரர் திட்டுறாரு, வீட்டுக்காரர் திட்டுறப்ப எல்லாருமே துன்பப்படுறோம். அப்ப என்ன இருக்குதுன்னா, வீட்டுக்காரர் வேணும்னே என்னை திட்டுறாரு, வீட்டுக்கார அம்மா திட்டுறாங்க, மாமனார் மாமியார் திட்டுறாங்க, குழந்தைங்க நம்ம சொன்னது கேட்கறது இல்ல, எதிர்த்து பேசுறாங்க, கோவப்படுறாங்க, சண்டை போறாங்க, இது எல்லாமே என்னுடைய கர்மா கழியுதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா அங்க துன்பம் இல்லை, மாறாக சந்தோஷம் வந்துடும். இது ஒரு மிகப்பெரிய ஞானம். சரிதானா, நான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் கேட்கறது உண்டு, இந்த சப்ஜெக்ட்ல அதை நம்ம சொல்லிதான் ஆகணும். சரிங்களா, என்ன அப்படின்னா, இப்போ இதை நல்லா கவனிங்க, கவனிச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? என்னன்னா, இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேனான்னு தெரியல, சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இதை நீங்க இந்த புரிதல் வரணும். நீங்க ஞானத்தை அடையணும்னா நமக்கு இந்த புரிதல் வராம ஞானத்தை அடைய முடியாது. ஒன்று என்னன்னா, ஒரு ஒரு தம்பதியருக்கு கல்யாணம் நடக்குது, சரியானுங்களா, மணமகன் மணமகள் ரெண்டு பேரும் வெவ்வேறு ஊர்ல இருந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றாங்க. அந்த மணமகன் அவர் வீட்டில் வந்து அவங்க நம்மள மாதிரி ஒரு யோகா ட்ரெடிஷ்னலா பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி. இப்போ உங்க பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் உங்க கூட சேர்ந்து யோகா பண்றதுக்கு ஆரம்பிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. அப்போ இந்த யாரடி நீ மௌனி படத்துல இருக்கிற மாதிரி எல்லாரும் 4 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணி தியானம் பண்ணி அவங்க லைஃபை தொடங்குவாங்க, 8:00 உள்ள வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் உறங்கிடுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா அந்த ஃபேமிலி வந்து பழகிட்டு வருது. இது அந்த பையனோட ஃபேமிலி. இப்போ பொண்ணோட ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு பொறுத்து வந்துருச்சு. பட் அவங்க ஃபேமிலியில அவங்க அப்பா வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கார். மளிகை கடை எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க? 11 மணிக்கு நைட்டு வரைக்கும் இருக்கும், சரிங்களா. அப்போ 11 மணி வரைக்கும் அவர் மளிகை கடையிலிருந்து வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து இரவு குழந்தைகளாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு 12 மணிக்கு படுத்து தூங்குவாங்க. இவர் அப்பா மளிகை கடை போறதுனால காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட் போயிடுவார். இந்த குழந்தைகள்லாம் தூங்குவாங்க, 12 மணி 1 மணிக்கு படுத்ததுனால காலையில் 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க. இப்படியே இந்த குழந்தைகளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷமா பிறந்ததுலேருந்து 20 வருஷமா அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு 8 மணிக்கு எந்திரிக்கிறது பழக்கம், அந்த பையனுக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறது பழக்கம். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, சரிதானுங்களா, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நாள் காலையில மாப்பிள்ளை எப்பவும் போல அவருக்கு ரொட்டீன் ஹேபிட் என்ன, 4 மணிக்கு எந்திரிக்கிறது. 4 மணிக்கு எந்திரிச்சா இந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்குது, சரிதானுங்களா, நல்ல தூக்கம். 8 மணிக்கு எந்திரிக்குது. இப்ப இந்த மாப்பிள்ளையோட ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, என்னம்மா இது நீயே 4 மணிக்கு எந்திரிப்பின்னு பார்த்தா, 5 மணிக்கு எந்திரிப்பின்னு பார்த்தா, 6 மணிக்கு எந்திரிப்பின்னு பார்த்தா, 8 மணிக்கு எந்திரிக்கிறியே, 8 மணிக்கு ஒரு பொண்ணு வீட்டுல எந்திரிச்சா அந்த வீடு விளங்குமா? முதல் கம்ப்ளைண்ட். அந்த பொண்ணோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஏப்பா எந்திரிக்கிறது எந்திரிக்கிறீங்க ஃபேமிலி ஃபுல்லா, ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சா பரவாயில்ல, அட கடைசிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சா பரவாயில்ல, நடு ராத்திரியில 4 மணிக்கு எந்திரிச்சு ஆள் ஆளுக்கு யோகா பண்ற, அதை பண்ற, இதை பண்றேன்னு தூக்கத்துக்கு எடுத்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்ல குடும்பமா அப்படிங்கிற கேள்வி அந்த பொண்ணுகிட்ட வருது, சரிதானுங்களா. இப்ப இது எல்லார் வீட்லயும் நடக்கும், வெவ்வேறு பிரச்சனைக்கு நடக்கும். நான் இந்த பிரச்சனையை எடுத்து உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த பையனோட பார்வையில இந்த பொண்ணு தப்பு செய்யற மாதிரி தோணுது, இந்த பொண்ணோட பார்வையில அந்த பையன் தப்பு செய்யற மாதிரி தோணுது, இல்லையா? சரி, இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுங்க, இப்ப யாரு செஞ்சது சரி, அந்த பையன் செஞ்சது சரியா, பொண்ணு செஞ்சது சரியா? சேட்ல போடுங்க பாக்கலாம், யூடியூப்ல இருக்கிறவங்களும் போடுங்க. நம்பர் 1 அப்படின்னு போட்டா அந்த பையன் செஞ்சது சரி, நம்பர் 2 அப்படின்னு போட்டா அந்த பொண்ணு செஞ்சது சரி, நம்பர் 3 அப்படின்னு போட்டீங்கன்னா ரெண்டு பேர் செஞ்சது சரி, சரிங்களா. நம்பர் 4 கூட வச்சுக்கோங்க, ரெண்டு பேர் செஞ்சது தப்பு. உங்களோட ஆப்ஷன் எது நீங்க சேட்ல போடுங்க. நம்பர் 1 பையன் செஞ்சது சரி, நம்பர் 2 பொண்ணு செஞ்சது சரி, நம்பர் 3 ரெண்டு பேர் செஞ்சது சரி, நம்பர் 4 ரெண்டு பேர் செய்யறதும் தப்பு. உங்களோட புரிதல் எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன். நம்பர் 3 3 3 பரவாயில்லையா, பல அன்பர்கள் எல்லாம் போட வேண்டாம், பல அன்பர்களுக்கு தெரியும், எல்லாருமே 3யா?
ஓகே, மற்றவங்களும் ட்ரை பண்ணுங்க. புதுசாக வந்திருக்கிறவங்களும் சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் எங்கே இருக்கு? செல்ஃபோனை டச் பண்ணீங்கன்னா கீழே சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மெசேஜ் பாக்ஸ் மாதிரி தெரியும். ஓகேவா? அதை தொட்டிங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணி சென்ட் பண்ணாலும் இதில் சேட்டில் வந்துடும். நம்பர் 4, ஒருத்தவங்க மட்டும் 4 போட்டிருக்காங்க, அவங்க தான் ப்ராப்பராக புதுசாக வந்தவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? மற்றவங்களும் ட்ரை பண்ணுங்க, இதெல்லாம் சேட் பண்ணியெல்லாம் நீங்கள் பழகிக்கணும். ஏன்னா நீங்கள் அடுத்த லெவலில் ஆசிரியராருக்கு வருவீங்க. அப்போ வந்து ஓகே, வெரி குட். யூடியூப்ல நிறைய பேர் போட்டிருப்பாங்க போல. யூடியூப்ல ஈஸியாக நீங்கள் சேட் பண்ணலாமே, பரவாயில்ல. எல்லாருமே மேக்ஸிமம் 3 போட்டிருக்கீங்க, பெரிய விஷயம். அப்போ உங்கள் ஃபேமிலியில் சண்டையே வரக்கூடாது, சரிதானா? ஃபேமிலியில் 3ங்கிறது உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா, ஓ எவ்ரி ஒன் இல்லையாம்மா மெசேஜில், சாரிம்மா, யாரோ மாத்திருப்பாங்க போல. ஓகே, மெசேஜ் சரிம்மா, இப்போதைக்கு போடுங்க. ஓகே, நான் புரிதலுக்கு நன்றி. எல்லாரும் சேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, யாரோ பெரிய ஞானியெல்லாம் உள்ள இருக்காங்க, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலேன்னு சொல்லிட்டாங்க. உண்மைதான், சரியானுங்களா? மறுபடியும் கேள்வியா? ஒன்றும் இல்லைம்மா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறுறாங்க. ஒருத்தர் 4 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் இருக்கிறவர், ஒரு அம்மா 8 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க. இவர் திருமணம் முடிஞ்ச அடுத்த நாள் இவர் 4 மணிக்கு எந்திரிக்கிறாரு, அந்த அம்மா 8 மணி வரைக்கும் தூங்குது. அப்போ இவர் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த அம்மா அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுது, எவன்டா 4 மணிக்கு உங்களையில எந்திரிச்சு சொன்னது, 8 மணிக்கு எந்திரிக்க வேண்டியதானன்னு. ரெண்டு பேருக்குள்ள சண்டை, நீ தான் தப்பு நீ தான் தப்புன்னு ரெண்டு பேரும் சொல்றோம். இப்ப நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் என்னங்கிறது தான் இங்க கேள்வி. சரி, நிறைய பேர் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கீங்க. அந்த பையன் செஞ்சது சரியா? பையன் சரியா? ஆமா, பையன் சரி. 4 மணிக்கு எந்திரிக்கிறது சரி. ஏன்? அவனோட லைஃப்ல ரொட்டீனா 4 மணிக்கு எந்திரிச்சு பல வருஷம் பழக்கம். இப்ப அவன் 4 மணிக்கு எந்திரிக்கிறது சரி. ஓகே சரி, அப்ப அந்த பொண்ணு சரியா தப்பா? அந்த பொண்ணு பொதுவா நீங்க இயற்கை வாழ்வியல்ல பாத்தீங்கன்னா, மனித வாழ்வியல்ல பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்காவது எந்திரிக்கணும், அதுதான் சரின்னு சொல்றோம். ஆனால் அந்த இடத்துல அந்த பொண்ணு பிறந்து வளர்ந்து, சரிதானா, அது பிறக்கிறப்போ நம்ம தான் பழக்கப்படுத்துறோம். ஒரு குழந்தை 4 மணிக்கு எந்திரிக்கணுமா 6 மணிக்கு எந்திரிக்கணுமா நம்ம தான் பழக்கப்படுத்துறோம். பழக்கம் அந்த குழந்தையோட வாழ்க்கையில வழக்கமா மாறுது. இப்ப நம்மகிட்ட இருக்கிற வழக்கங்கள் எல்லாமே பழக்கமா இருந்து மாறினவதான், சரிங்களா? அப்ப அந்த பொண்ணு கிட்ட நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு பழகிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு 4 பழகி இருக்கோ, பட் அவங்களோட பெற்றோர்கள் அந்த சொசைட்டி அந்த பொண்ணை 8 மணிக்கு எந்திரிச்சு பழக்கிருச்சு. இப்ப அந்த பொண்ணு 8 மணிக்கு எந்திரிக்குது. இப்ப அந்த பெண்ணோட பேர்ல ஏதாவது குற்றம் இருக்கானா? குற்றம் கிடையாது. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயமே மகிழ்ச்சி சொல்வாங்க. கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம். இப்ப புதிய கல்வியை நம்ம கற்றுக்கிறோம். இப்ப அந்த பொண்ணு 8 மணிக்கு எந்திரிச்சது தவறான்னு கேட்டா தவறே கிடையாது. ஏன்னா 20 வருஷம் பழக்கம். நீங்க வந்து ஒரே நாள்ல தாலி கட்டிட்டு கூட்டிட்டு வந்து 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு மாத்த முடியாது. அது ஒண்ணு மிஷின் கிடையாது, புரியுதா? 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ற மிஷினை 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 8 மணிக்கு அடிக்கிற அலாரம் 4 மணிக்கு மாத்தி வச்சுக்கலாம்னு மிஷின் கிடையாது. அது உடல் உயிர் மனம் இருக்கிற ஒரு ஒரு உயிர், ஒரு பெண். அப்ப அந்த பொண்ணு 8 மணிக்கு எந்திரிச்சது தப்பு கிடையாது. அப்ப 4 மணிக்கு எந்திரிக்கிறது அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு சரியோ, அதே அளவு அந்த பொண்ணுக்கு 8 மணிக்கு எந்திரிக்கிறது சரி. ரெண்டுமே சரி அப்படின்னு முதல் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொண்ணோட பழக்க வழக்கம் அல்ல வேற, அந்த பையனோட பழக்க வழக்கம் அல்ல வேற. இன்னும் ஒருபடி சொல்ல போனா இந்த பொண்ணோட கருவமைப்பு வேற, அந்த பையனுடைய கருவமைப்பு வேற. இந்த பொண்ணோட வாழ்க்கை முறை வேற, அந்த பையனுடைய வாழ்க்கை முறை வேற. இது ஆணு அது பெண்ணு, புரியுதா இல்லைங்களா? இன்னும் இவங்களோட பழக்க வழக்கங்கள், இவங்க படித்த கல்வி முறை, இப்படி 16 காரணங்கள் இருக்கு. அதை பத்தி நான் பின்னாடி ஒரு நாள் வகுப்பு எடுக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு தெரியல, இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் 16 காரணங்கள் வேற. நான் என்னோட கருமமைப்பு வேற, என்னுடைய உணவு முறை வேற, என்னுடைய வாழ்க்கை சூழல் வேறையா இருக்கு, என்னுடைய பழக்க வழக்க ஒழுக்கங்கள் வேறையா இருக்கு, புரிதறிங்க, என்னுடைய நட்பு வேறையா இருக்கு, என்னுடைய வயது வேறையா இருக்கு, என்னுடைய ஆராய்ச்சி, என்னுடைய சந்தர்ப்பம், இது எல்லாமே வேற, அந்த பொண்ணுகிட்ட வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு மொத்தமா வேறையா இருக்கிறது கொண்டாந்து சேர்த்தி வச்சு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம். அதாவது ரோஜாப்பூ ஒண்ணு, மல்லிகைப்பூ ஒண்ணு. உதாரணத்துக்கு ரோஜாப்பூ ஆணுன்னு வச்சுக்கோங்க, மல்லிகைப்பூ பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் கொண்டாந்து சேர்த்தி வைக்கிறீங்க, இந்த ரெண்டும் அதது அதது படி இருந்தா பிரச்சனை இல்லை, சரிதானா? ரெண்டும் ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணிக்குது, நீ ஏன் அப்படி இருக்கிற, உனக்கு மட்டும் எப்படி இப்படி வாசம் வருது, உனக்கு மட்டும் எப்படி சிவப்பு கலர் வருது, உனக்கு மட்டும் எப்படி முள்ளு வருது, உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி கொடி வருது அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோட இயல்பு. மல்லிகைப்பூ எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கும், ரோஜாப்பூ எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கும். ரோஜாப்பூ மல்லிகைப்பூவா மாறுறக்கு ட்ரை பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல பைத்தியம் முடிச்சிடும். அதே மாதிரி மல்லிகைப்பூ ரோஜாப்பூவா மாறுறக்கு ட்ரை பண்ணாலும் பைத்தியம் முடிச்சிடும். அதாவது அப்படி அப்படியே இருப்பதுதான் இயற்கையில சிறப்பு. அப்ப நம்ம கணவர் எப்படி இருப்பார் அப்படித்தான் இருப்பார். 8 மணிக்கு எந்திரிப்பார், ஆமா 8 மணிக்கு எந்திரிப்பார், சரி. கோவப்படுவார், ஆமா கோவப்படுவார். நேர மேலாண்மை இருக்காது, ஆமா நேர மேலாண்மை இருக்காது. வேலைக்கு சரியா போக மாட்டார், ஆமா வேலைக்கு சரியா போக மாட்டார். நொய் நொய்னு பேசிட்டே இருப்பார், ஆமா நொய் நொய்னு பேசிட்டே இருப்பார், சரிதானா? என்னோட மனைவி எப்படி இருப்பாங்க, சரிதானா? லேட்டா தூங்குவாங்க, ஆமா லேட்டா தான் தூங்குவாங்க. சமையல் சரியா செய்ய மாட்டாங்க, ஆமா செய்ய மாட்டாங்க சமையல் சரியா, சரி. எனக்கு தேவையான உதவி சரியா செய்வா, ஆமா செய்ய மாட்டாங்க. இது அவங்களுடைய இயல்பு. இப்ப நம்மளோட இயல்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம கிட்ட நிறைய பிளஸ் இருக்கு, நிறைய மைனஸ் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு நிறைய பிளஸ் இருக்கும், நிறைய மைனஸ் இருக்கும், அது அவங்களோட இயல்பா இருக்கும், சரிங்களா? இப்ப சொல்லுங்க, உங்க ஃபேமிலியில யாராவது தப்பு பண்றாங்களான்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். தப்புன்னு சொன்னீங்கன்னா மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்மளை மட்டும்தான், சரிங்களா? யாருமே தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப என்னுடைய கணவர் எப்படி இருப்பார், அவர் அப்படித்தான் இருப்பார். அவரை எப்படி வளர்த்தி இருக்கிறாங்க, அவருடைய கருவமைப்பு எப்படி இருக்கு, அவரோட ஜீன் எப்படி இருக்கு, அவரோட பெற்றோர் சமுதாயம் எல்லாம் அவர் எப்படி வளர்த்தி வச்சிருக்கு, அவர் அப்படித்தான் இருப்பார். உதாரணத்துக்கு இப்ப நமக்கு யோகா வல்லம் கற்றுக்கிறங்காட்டி யோகா நல்லதுன்னு நல்லா தெரியுது. அப்ப யோகாவை பற்றி யோகா போலாமான்னு கேட்டா நீங்க ஓமா ஆமாங்க ரொம்ப நல்லதுங்க போலாங்கன்னு சொல்லுவோம். இதே உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு அனுபவம், யோகாவுக்கு போய் அவர் ரொம்ப உடம்பெல்லாம் பெண்டா வளைச்சுட்டு வலி ஆகி உடம்பெல்லாம் சிரமப்பட்டு 1 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர்கிட்ட போய் ஒருத்தர், ஏங்க சார் யோகா போலாமா, ஐயோ அதுக்கு மட்டும் போயிடாதீங்க அப்படிம்பார். ஏன்னா அவரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் மைண்டில் இருக்கிற புரிதல் எல்லாம் அப்படி இருக்கு, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் புரிதல் எல்லாம் இப்படி இருக்கு. அப்ப நான் சொல்ற வார்த்தை என்னுடைய புரிதல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதுதான் ஞானம், சரிங்களா? அப்ப நெருப்பு எப்படி இருக்கும், சுடும், ஆமா சுடும். மிளகாப்பொடி காரம் அடிக்கும், கரண்ட் தொட்டா ஷாக்கு அடிக்கும். அப்ப என்னோட வீட்டுக்காரர் இப்படித்தான் இருப்பார், கரண்ட் ஷாக் அடிக்கிறது யாராலையும் மாத்த முடியாது. வேணா அந்த கரண்ட் ஷாக் அடிக்காத மாதிரி என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம், கரெக்டா ஒயரிங் ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா அது ஷாக் அடிக்காது. எந்த இடத்துல எப்படி டச் பண்ணும், கரெக்டா பிளக் எல்லாம் போட்டீங்கன்னா ஷாக் அடிக்காது. மிளகாப்பொடி கண்ணில் வச்சா தானே எரியும், சரிண்ணா? கண்ணில் இப்ப படாம கரண்டி எடுத்து கரெக்டா குழம்புல போட்டீங்கன்னா கரெக்டா வெந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நெருப்பு கரெக்டா கேஸ்ல கரெக்டா வச்சு கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சமையல் செஞ்சு உணவு கொடுக்கும். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு துன்பம் கொடுக்குதுங்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு நன்மை கொடுக்கறதா மாத்திக்கிறோம் நம்ம அவேர்னஸோட. கை வெந்து போயிடும், அதனால கறித்துணி பிடிச்சி அழகா இறக்கி வைக்கிறீங்கல்ல, அதுதாங்க ஞானம், சரிதானா? சுடு சட்டி கைப்பிடி பிடிச்சி அழகா இறக்கி வைக்கிறது ஞானம். தொட்டா சுடும், அப்ப சுடத்தான் செய்யும். அதற்கு எப்படி மாற்று வழி, கறித்துணி பிடிச்சி இறக்கி வச்சுங்க. அது மாதிரி என்னோட வீட்டுக்காரரு இப்படித்தான் இருப்பார் அப்படின்னா எப்படி பேசுனா அதை சரி பண்ணிக்கலாம், என்ன பேசுனா சரி பண்ணிக்கலாம், இல்ல பேசாம விட்டா சரி பண்ணிக்கலாமா? அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, பிடிக்கிறத செய்யுங்க பிடிக்காத விட்டுருங்க, அவ்வளவுதானே, பெருசா ஒண்ணும் இல்லையங்க. ஆனா அதை பற்றி புரிதல் வேணும், சரிண்ணா? என்னோட வீட்டுக்கார அம்மா கிளிப்ப கழட்டி ஏதோ ஒரு பக்கம் போடுறாங்க, எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ
கல்யாணம் ஆனதுல இருந்து சொல்லிட்டே இருக்கிறேன், கிளிப் அங்க போடாதப்பா, கிளிப் பெட்ல போடாதப்பா, கிளிப் பாத்ரூம்ல வைக்காதப்பா, கிளிப்ப சமையல் கட்டுல வைக்காதப்பா, கிளிப் இங்க வைக்காத, டெய்லி சண்டை, கிளிப்பு கிளிப்பு கிளிப்ப பார்த்தாலே டென்ஷன், தூக்கி வீசுறது உடைக்கிறது இப்படியே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிண்ணா, கிளிப்ப கண்ட இடத்துல வைக்கிறது அவங்களோட இயல்பா இருக்குது. சரிதானுங்களா? அந்த இயல்பை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஒருபடி சொல்ல போனா முடியாது, அவங்களே நினைச்சாலும் கஷ்டம். இப்ப கோபப்படுறது நம்மளுக்கு பழக்கமாயிருச்சுல, இப்ப கோபத்தை நம்மளா கட்டுப்படுத்துறதுனால முடியல. இவ்வளவு தூரம் பயிற்சி பண்றோம், இவ்வளவு தூரம் ஒரு ஞான தியானத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், நாமளே நம்ம சொன்னா கேட்கறது இல்லை, அப்புறம் அவங்க எப்படி அவங்க சொன்னா கேட்பாங்க? அப்ப நான் என்ன பண்ணணும்? கிளிப்ப கண்ட இடத்துல வைக்கிறது என்னோட மனைவியோட இயல்பு. சரி, முடிஞ்சா எடுத்து ஒரு இடத்துல வைக்கலாம், இல்லாட்டி கம்மனு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. புரிதல் புரிஞ்சிருச்சு அப்படின்னா கிளிப்பை எடுத்து ஒரு இடத்துல வச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், இல்லை அப்படின்னா புரிஞ்சுட்டு நகர்ந்துட்டே இருங்க அந்த இடத்துல இருந்து, டென்ஷன் ஆக வேண்டாம். சரிதானுங்களா? அப்ப என்னுடைய கணவர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு நீங்க புரியணும், என்னோட மனைவி இப்படித்தான் இருப்பாங்க, என்னோட மாமியார் இப்படித்தான் இருப்பாங்க. வயதான காலம், வேலை ஒன்றும் இல்லை, வெறும் வாயம் எல்லாத்தான் தேவையா இருக்கு, அப்ப ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அது அவங்களோட இயல்பு. அந்த இயல்பை மாற்றுவது அப்படிங்கிறது முடியாது, ஏன்னா நம்முடைய இயல்பையே நம்மளால மாற்ற முடியல, மற்றவங்களோட இயல்பை நாம் எப்படி மாற்றுவது? அப்ப அதுல என்ன சொல்ல வர்றார் மகரிஷி அப்படின்னா, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், உள்ளதை உள்ளவாறு அப்படியே ஏற்றுக்கொள்வதே ஞானம். அது குடும்ப அமைதிக்கு மிக மிக முக்கியம் இந்த ஞானம். என்னுடைய கணவர் அவருடைய முன்னோர்கள் இருந்து பதிவுகளை பெற்று பாவ பதிவை கழிப்பதற்கு வந்திருக்கிறார், அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது, என்னுடைய பழக்க வழக்கம் வேறு மாதிரியாக இருக்கிறது, இரண்டும் பொருந்துவது என்பது உலக அதிசயத்தில் ஒன்று, பொருந்தாது என்பதை புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஒத்து உதவியும் வாழக்கூடிய வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை. சரிதானுங்களா? ஒருத்தர் ஒருத்தர் கண்டிஷன் பண்ணி டென்ஷன் ஆகி சத்தம் போட்டு சண்டை போட்டு வாழ்றதெல்லாம் வாழ்க்கை. நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு வேலையை நாலு பேர் பகிர்ந்து செய்யறோம், ஒரு குடும்பத்துல நாலு பேருக்கு நாலு பொறுப்பு இருக்கு, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பகிர்ந்து செய்யும் போது அந்த வேலை எளிமையாக இருக்கும், அதனால இந்த குடும்பத்தை அமைத்திருக்கிறோம். என்னுடைய கர்மாவை போக்குறதுக்கு நான் இங்க வந்திருக்கிறேன், என்னுடைய கடமையை நான் செய்து என்னுடைய பாவப்பதிவை போக்குறதுக்கு எனக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். இன்னும் எத்தனையோ பேருக்கு திருமணமே நடக்கல, இதுதான் பெருங்கொடுமை. திருமணம் நடக்காத வரைக்கும் அடிச்சுக்கிறது, ஐயோ திருமணம் நடக்கல, ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் நடக்கல, ஐயோ என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலன்னு அடி அடினு அடிச்சுக்கிறது. சரிதாங்களா? ஆனதுக்கு அப்புறம் எத்தனை சண்டை, ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் நடந்திருக்குது, அத நன்றியுணர்வோட நினைச்சு பார்த்தாலே சண்டை வராது இல்ல. சரிதானுங்களா? அதுக்கப்புறம் சண்டை, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் பிரச்சனை சண்டை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சண்டை, குழந்தையால சண்டை. அப்ப என்னன்னா புரிதல் இல்லை நமக்கு. திருமணம் என்பது நாம் இறையுணர்வை பெறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இறை ஏற்பாடு திருமணம். நீங்க பாருங்க, 850 கோடி பேர்ல 425 கோடி ஆண்கள், 425 கோடி பெண்கள், ஓகேவா? சரிதானுங்க? அப்ப அந்த 425 கோடி பெண்ணுல ஒரு பெண்ணை, 425 கோடி ஆண்ல ஒரு ஆணை இறைவன் கொண்டாந்து உங்க கூட சேர்க்கிறான்னா, இது எப்போ ஏற்பட்ட விஷயம் யோசித்து பாருங்க. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று அப்படின்னு ஒரு பாடல் வரும். அப்ப என்னுடைய கர்ம வினையை போக்குறதுக்கு இந்த 425 கோடி பெண்ணுல யாரு கரெக்டா இருப்பாங்கன்னு இறைவன் பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம கிட்ட கொண்டாந்து இணைக்கிறான்னா அது சாதாரண விஷயமா? அப்ப அது சாதாரண விஷயமே அல்ல. அப்ப அந்த அந்த வாழ்க்கை துணையால ஒரு துன்பம் வருதுன்னா, நான் இப்பிரிவிலேயோ முற்பிரிவிலேயோ ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறேன், அந்த பாவத்தை இந்த வாழ்க்கை துணை கழிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும், அவங்கள வாழ்த்தணும். சரிதானுங்களா? அவங்க நல்லா இருந்தா நாம நல்லா இருக்கலாம்னு புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பெரிய ஞானம். குடும்பம் அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை துணை சந்தோஷமா இருந்தா நாம சந்தோஷமா இருக்கலாம், இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. வாழ்க்கை துணையை சந்தோஷப்படுத்தாம கஷ்டப்படுத்திட்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நரகமாகத்தான் இருக்கும், அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அப்ப என்னுடைய வாழ்க்கை துணை எனக்காக வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய ஒரு துணை, நல்லா யோசித்து பார்க்கணும் இந்த இடத்த. நான் அடுத்த வகுப்புல இதை கண்டினியூ பண்றேன்.
ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆண் எவ்வளவு தியாகம் செய்கிறான், ஒரு ஆணுக்காக ஒரு பெண் எவ்வளவு தியாகம் செய்கிறாள் அப்படிங்கிறத தெரிந்தாதான் நம்ம கொஞ்சமாவது மனசு வந்து இலகும் உருகும். உண்மையாலுமே அவ்வளவு தியாகம் பண்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகத்திலேயே யாருக்கு யாரும் பண்ண முடியாத அளவுக்கு தியாகம் இங்க நடக்குது. ஆனால் அந்த தியாகத்தை உணராமல், தியாகத்தை புரியாமல், தியாகத்தை மதிக்காமல் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டு நாமும் கெட்டு நம்ம உடல் மனதையும் கெடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற பெரியோர்களுடைய மன வருத்தத்தை ஏற்படுத்தி குழந்தைகளுடைய வாழ்க்கையை செதைச்சு போயிட்டு இருக்கிற ஒரு சமுதாயமா இருக்கு. அதனால இப்ப நம்ம புரிதல் என்ன, என்னுடைய கணவர் சொல்வது அவருக்கு 100% சரி, நான் சொல்வது எனக்கு 100% சரி. அப்ப இனிமேல் அவர்கிட்ட தப்பே கிடையாது, அவர்கிட்ட மட்டும் உறவுகள்ல யாருகிட்டையும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். களிமண்ல ஒரு பொம்மையை பிடிச்சு ஜீசஸ் மாதிரி வச்சுட்டு நான் போய் ஏன் இது சிவன் மாதிரி இல்லைன்னு சண்டை போட்டோம்னா அது சிலையோட தப்பு இல்லை, பிடித்து வைத்தவர்களுடைய தவறு. அது அவங்களோட தப்புன்னு கூட சொல்ல முடியாது. அங்க ஜீசஸ் தேவைப்பட்டிருக்காரு, அதனால ஜீசஸ பிடிச்சிட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டுல ஒரு ஓரத்துல இருந்திருந்தாங்கன்னா சிவனை பிடிச்சிருப்பாங்க. களிமண் பொம்மை தான் வெவ்வேற. அப்படி இறைவன் ஒவ்வொருத்தங்களையும் உருவாக்குறப்ப கர்மா கழிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிட்டான், சரிதானுங்களா? அப்ப அந்த விஷயம் வந்து இறைவனுடைய செயல், அதுல தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அவர்களோடு எப்படி ஒத்தும் உதவியும் வாழணும் அப்படின்னா புரிதல் வேணும். கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, கணவன் மனைவிக்குள்ள சண்டைனா புரிதல் இல்லை. என்னுடைய கணவருக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் நான் செய்யறேன், இதெல்லாம் பிடிக்காத அதை நான் விட்டுறேன். சரி, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இந்த மூன்றும் தான் மிகப்பெரிய விஷயம் வாழ்க்கைக்கு, குடும்ப அமைதிக்கு. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு யாருமே நம்ம விட்டு கொடுக்கறதே இல்லை. நம்ம புடியே விடா புடியா பிடிச்ச மயிலுக்கு 3 காலம் நிக்கிறோம். அதுதான் வாழ்க்கையில பெருந்துன்பத்திற்கு அடிப்படையா இருக்கு. இன்றிலிருந்து முயற்சி பண்ணுங்க. அவர் என்ன சொன்னாலும் சரி, முடிச்சுங்க, சரின்னு மட்டும் சொல்லுங்க. ரெண்டே வார்த்தைன்னு சொல்லுவாங்க, சரி சாரி. இந்த ரெண்டு வார்த்தை இருந்தா உங்க குடும்பம் அமைதியா இருக்கும். சரிங்களா? சரி அண்ட் சாரி, ரெண்டே வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பேசுனா ஒண்ணு சரின்னு சொல்லுங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா சாரிங்க, இனி பண்ண மாட்டேன், முடிஞ்சது அவ்வளவுதான். சரண்டர். கணவன் மனைவி கிட்டே, மனவன் கனவு கிட்டே சரண்டர் ஆகாம நீங்க இறைவன் சரண்டர் ஆக முடியாது, சரிதானுங்களா? நம்ம ஈகோ, எனக்காக இவ்வளவு நல்லது பண்ற ஒரு நபர்கிட்டயே என்னால சரண்டர் ஆகி ஒரு சாரி கேட்க முடியல. தப்பு நம்ம மேலேயே இல்ல, வச்சுக்கோங்க, பரவாயில்ல. சாரி கேட்டா என்ன ஆயிரும், செத்து போயிருமா? ஒண்ணும் போக மாட்டோம், ஒன்றும் போக மாட்டோம், சரிதானுங்களா? ஏன்னா மறுபடியும் சொல்றேன், அது அவருடைய இயல்பு. அவர் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார், அவர் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார். சரி, சிம்பிள், சரிங்க, முடிஞ்சது, போயிட்டே இருங்க. எது சொன்னாலும் சரி சொல்லிட்டே இருங்க, வேலை முடிஞ்சது, சரியா? சரி, இப்ப இந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு வந்து மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமா இன்னும் 2-3 வகுப்பு இது போகும்னு நினைக்கிறேன். அந்த 2-3 வகுப்புல நம்ம குடும்பத்துல அமைதி வந்துடணும். சரி, இனிமேல் என் வீட்டுக்காரர் ஏன் இப்படி இருக்காரு நீங்க கேட்க கூடாது, அது அவரோட நேச்சர். இனிமேல் எங்க மாமியார் ஏங்க இப்படி இருக்காரு, அது அவங்க நேச்சர், சரிதானுங்களா? சரி, அந்த அளவுக்கு இயற்கையில எல்லாமே சரியாக இருக்கிறது. எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது, நடப்பது நன்றாகவே நடக்கிறது, நடந்தது நன்றாகவே நடந்தது, நடக்க இருப்பது நன்றாகவே நடக்கும். ஒன்னும் டோன்ட் வரி, சரி? நீங்க கவலைப்படுறதால எதுவும் மாறப்போறது இல்லை, பிரச்சனை எச்சுதான் ஆகும். அதனால இருக்கிறத சரியா நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஒத்த மாதிரி நாம மாறிக்கிட்டோம்னா வாழ்க்கை சந்தோஷமா மாறிடும், சரிங்களா? இன்றிலிருந்து நாம் இதை தொடங்குவோம். அடுத்த வகுப்பு இன்னும் இம்பார்ட்டன்ட். நான் இப்ப சொன்ன புரிதல்ல வந்து பாதிதான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வகுப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அடுத்த வகுப்பையும் நீங்க தொடர்ந்து இதே ஆர்வத்தோட கேளுங்க. கேட்கறதோட மட்டும் இல்லாம நான் சொன்னது சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு அதை வாழ்க்கையில் அப்ளை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம எல்லாருடைய வீட்லையும் குடும்பம் மலர்ச்சி மகிழ்ச்சி வரணும், சரிங்களா? சரி, அந்த விதத்தில் உங்க எல்லாரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
மகிழ்ச்சியுமா ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்லிடுறோமா? ஓகே நண்பர்களே, ஒரு அறிவிப்பு மட்டும். முதல் அறிவிப்பு, வருகின்ற மே மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை நம்முடைய இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக ஆன்லைன்ல புதிய ஆனந்த யோக பயிற்சி ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிதானுங்களா? நீங்க எல்லோரும் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த எல்லா அன்பர்களுக்கும் அந்த தகவலை கொடுத்து அவர்களை இணைய செய்யணும். சரி, இதற்காக நீங்க எல்லாரும் உங்க போன்ல இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் நம்பரையும் ஒரு குரூப்பா நீங்க வந்து சேவ் பண்ணி அந்த ஒரு குரூப்ல இந்த விஷயத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. இதற்கான கைடன்ஸ் வீடியோ வந்து எல்லா குரூப்லயும் வாட்ஸ்அப்ல எப்படி குரூப்பா ஆட் பண்றதுங்கிறது, அதே போல இந்த 2ஆம் தேதி துவங்குற பயிற்சிக்கான வீடியோ ஆடியோ போஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னைக்கு நிச்சயமா எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணுவோம். சரியானுங்களா? இது வந்து நமக்கு ஒரு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்ம 6 மாசத்துக்கு ஒரு டைம் தான் புதிய ஆனந்த யோக பயிற்சி ஸ்டார்ட் பண்றோம். இதை விட்டீங்கன்னா அடுத்த 6 மாசம் கழிச்சுதான் நம்ம புதிய அன்பர்களை இணைக்க முடியும். அதனால உங்களுக்கு தெரிந்த அத்துணை அன்பர்களுக்கும் இந்த தகவலை முழுமையாக கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில உடல் நலம், மனவளம், குடும்ப அமைதி, பொருளாதார நிறைவை பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு நாம உதவி செய்தோம்னா அது நம்முடைய கர்ம வினைகளை பல மடங்கு கழித்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை எல்லாம் நீக்கும். சரி, பிறருக்கு உதவி செய்யறது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய உதவிங்கிறது விவேகானந்தருடைய கூற்று. சரி, அதே போல பிறருடைய துன்பத்தை போக்குறதுக்கு நீங்க எந்த செயல் செய்தாலும் இறைவன் உங்களுடைய துன்பத்தை போக்குவதற்கு வரிஞ்சு கட்டிட்டு வருவான்னு சொல்லுவான். அதான் உண்மை. அப்ப இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதில் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அன்பர்களை இணைத்து விட்டால் போதும், உங்களுக்கு தெரிந்த பல அன்பர்கள் உடல் நோயில கஷ்டப்படுறாங்க, குடும்பத்துல பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க, பொருளாதார சிக்கல்ல கஷ்டப்படுறாங்க, மனதுல குழப்பத்துல துன்பப்படுறாங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த செய்தியை நீங்க கொண்டு போய் சேர்த்து அவங்க எல்லாரையும் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதற்கு எல்லா உதவியும் நாங்க இங்கிருந்து செய்யறோம். நாம் இது வந்து எல்லாரும் ஒன்று கூடி அந்த ஒரு நிகழ்வை ஒரு 5000 பேர் அல்லது 10,000 பேர் இணையக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் அதை மாற்றணும். நிச்சயமா கொஞ்சம் தீவிரமா முயற்சி பண்ணுங்க. ஆளுக்கு குறைந்தது ஒரு 10 நபர்களையாவது இணைக்கிறோம்னு மினிமம் டார்கெட் வச்சுக்கோங்க. இன்றிலிருந்து அந்த போஸ்டர் இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஃபோன்ல பேசுங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் நெட் கனெக்ஷன் இருந்தா போதும், உலகத்துல தமிழ் தெரிஞ்சவங்க எங்க இருந்தாலும் அவங்க சேரலாம். இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி நம்முடைய கர்ம வினைகளை கழித்து தொண்டாற்ற வேண்டும் என்று கூறி இந்த ஒரு அறிவிப்போட நான் நிறைவு செய்கிறேன். அம்மா நீங்க தொடருங்கம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வேண்டி இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய கீதா முரளி அம்மாவுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும். ஆமா, வாழ்க வளமுடன். ஒரே நிமிடம் அன்பர்களே, இன்று ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இசை சார்ந்த ஒரு மருத்துவம். அதாவது உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல, இசையை கேட்டாலே உங்க உடல்ல இருக்கிற நோய்கள் போகும். இசையை கொண்டு இயற்கையிலே மழையை வர வைக்க முடியும். சரிதாங்களா? அந்த இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லை அப்படியெல்லாம் நீங்க பாடல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இசை ஞானத்தை கொடுக்கும்னு கேள்விப்பட்டிருக்கலாம். இசை இறையுணர்வு, பல்வேறு விஷயங்களை அந்த இசை செய்யும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இசை வந்து பறை இசைன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிதானுங்களா? இந்த பறை அடிக்கிறது, குறிப்பா கம்பத்தாட்டம் ஆடுறப்ப அடிப்பாங்க. பெரிய காரியங்கள்ல இதை அடிக்கிறது வழக்கம் உண்டு. இன்னும் எல்லா நல்ல காரிய நிகழ்வுகள்லையும் பறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பறை இசை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் இருக்கிற ஒரு இசை. சரி, அதை கேட்டாலே நம்ம நாடி நரம்புகள்ல எல்லாம் சக்தி ஓட்டம் பாயும். நம்ம உடல்ல இருக்கிற நோய்கள் குணமாகும், மனநிலை மாற்றம் ஏற்படும். சரி, பல்வேறு சக்திகள் நமக்கு கிடைக்கும். அந்த இசையை பற்றிய ஒரு ஞானத்தை பகிர்ந்து கொள்வதற்கு உயர்திரு பகலோன் ஐயா நம்ம கூட இணைகிறாங்க. முதல் முறையாக நம்ம இந்த மரபுக்கலை சார்ந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். அதனால நீங்க நிச்சயமா கலந்துக்கோங்க. அதுலயே நிறைய வந்து அவர் அந்த வாசிப்பும் பண்ணி காமிப்பாரு. நீங்களும் அதுல சேர்றதுக்கான வாய்ப்பு இருந்தா சேர்ந்து அதுல பயணிக்கலாம். இப்படி நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இது இந்த போஸ்டர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் நிச்சயமா கலந்துக்கோங்க. ஒரு இசையை பற்றி ஒரு ஞானம் நம்ம லைஃப்பை வந்து நிச்சயமா சேஞ்ச் பண்ணும். சரிங்களா?
நன்றி, நன்றி, மிக்க நன்றி, வாழ்க.